ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக தேவனே, 2016 ஆண்டு 4 மாதங்கள் காத்து இந்த 5வது மாதத்திற்குள்ளே எங்களை கொண்டு வந்தீங்க. என்னையும் எங்களையும் திருத்துவ ஜெபவீட்டு ஊழியத்தை சேர்ந்த அத்தனை பேரையும், நண்பர்களையும், உள்ளூர் வெளியூர் வெளி நாடுகளில் இருக்க எல்லாரையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். இந்த நாள் தேவன் எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிற நாள். இதை மாதம் முழுவதும் வருகிற காலங்களிலெல்லாம் செய்ய போகிறீங்க. தேவனே அதை பெற்றுக்கொள்ள தகுதியை தாரும், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு 41 அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாமா? ஏசாயா 41 அதிகாரம். எல்லாரும் ஏசாயா 41 அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2016 ஆண்டு மே மாதத்திற்காக திருத்துவ ஜெபவீடு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாக்குத்தத்த பகுதியாக ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். அந்த வசனத்தின் மேலே கரங்களை வைத்து எல்லாரும் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 41:13 சொல்லுகிறது போல, ஐசாயா chapter 41:13 சொல்லுகிறது போல, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என்னையும் எங்களையும் திருத்துவ ஜெபவீடு ஊழியத்தை சார்ந்த விசுவாச பெருமக்கள் யாவரையும், அவருடைய குடும்பங்களையும், தலைமுறைகளையும், அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களையும், அவர்கள் வேலை, தொழில், கல்வி, படிப்பு எல்லாவற்றையும், ஊழியத்துக்கு அடுத்த கிளை ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்கள், வேதாகம கல்லூரி ஊழியங்கள், முதியோர் ஊழியங்கள், சிறுவர் வாலிபர்கள் ஊழியங்கள், பெண்கள் ஆண்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? 3 பேருக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவாராக என்று சொல்லலாமா? அவரை அழைத்த கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் நின்று இந்த குடும்பத்தை நடத்த போகிறார். அந்த வெற்றிடத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். இனி அவரே மகளுக்கு தகப்பனாக, இனி அவரே சகோதரிக்கு துணையாக நின்று காரியங்களை ஜெயமாக்க வேண்டும் என்று கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு மெய்யான ஆறுதல் இந்த குடும்பத்திற்கு உண்டாவதாக. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர் நல்ல காலை வேளையிலே 4 மாதங்கள் காத்து இந்த 5வது மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லாம் சுகபத்திரமாக கொண்டு வந்து இந்த ஆராதனையிலே சேர்த்து இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் புரிந்ததற்காக நல்ல ஒரு 1 மினிட் நான் ஸ்டாப்பா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி 1 மினிட்.
அல்லேலூயா அல்லேலூயா. நான் 1 minute தான் கேட்டேன், நீங்க 1 minute தாண்டியும் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. விட்டா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தட்டக்கூடிய கீழ்ப்படிதல் உள்ள எழுப்புதல் உள்ள விசுவாசிகளா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 4 மாதங்கள் தேவன் நம்மை காத்ததற்காக ஒரு 4 அல்லேலூயா சொல்லாமா? இந்த 5வது மாதத்திற்காக அப்படியே ஒரு லாங் ஹல்லேலூயா சொல்லாமா? God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளின் ஆராதனையை பொறுப்பெடுத்து ஜெயமாய் நடத்த போகிறார். வாசிக்கலாம் ஏசாயா 41:13. ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இன்னொரு உன் தேவனாய் இருக்கிற ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் சத்தமா? ஜென் சைட்ல யாராவது ஒருத்தர் சத்தமா? சபாஷ். விட்டு கொடுக்கறது இல்லை, நாங்க தான் அப்படின்ற மாதிரி கணவன் மனைவி நல்லா போட்டி போட்டு வாசிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இதுதான் இம்மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திற்காக, இந்த வாக்குத்தத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். கொடுத்து இதற்கு வேற எந்த ஒரு பெரிய செய்தி கொடுக்கல, வேற எதுவும் நிறைய பாயிண்ட்ஸ் அது இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. இந்த வார்த்தையை மாத்திரம் போய் என் ஜனங்களுக்கு சொல்லினார். என் ஜனங்களுக்கு இந்த மாதம் தேவை என்ன? நான் 6 பாயிண்டா 7 பாயிண்டா 5 பாயிண்டா அப்படின்லாம் எடுத்து எடுத்து உட்கார்ந்து பார்க்குறேன். கர்த்தர் சொல்லுகிற காரியம் போ ஜனங்களுக்கு சொல். ஒரே ஒரு வார்த்தையை தான் இந்த பெரிய வசனத்தில் இன்சிஸ்ட் பண்ணார், நான் அவர்களுக்கு துணை நிற்கிறேன். கரங்களை தட்டி சொல்லு, நான் அவர்களுக்கு துணை நிற்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ என்ன சூழ்நிலை, என்ன காரியம், என்ன சந்தர்ப்பம், எதனாலெல்லாம் என்னென்ன விதத்தில் நீங்கள் சூழ்ந்து வந்திருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது, உங்க பக்கத்திற்கு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்க சூழ்நிலை உங்க மனைவிக்கு தெரியாது, உங்க சூழ்நிலை உங்க கணவனுக்கே தெரியாது, உங்க பெற்றோருக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. பல சூழ்நிலைகள் தெரியும், ஆனா சில சூழ்நிலைகள் தெரியாது. இந்த சூழ்நிலையை தேவ சமூகத்துக்கு சுமந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா உன்னை எனக்கு தெரியும். உன் வாயிலிருந்து வார்த்தை வரும் முன்னே, உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை அறிந்திருக்கிற நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று விசுவாசிங்கன்னா, ஒருவேளை அந்த மாதிரி எண்ணத்துல இந்த வசனத்தை நான் எனக்குன்னு நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் பயப்படணும்? நான் உனக்கு துணை நிற்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? இதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன்பா, நீ எதுக்கு பயப்பட வேண்டும்? எதை நினைச்சு பயந்திருக்கிற? யாரை நினைச்சு பயந்திருக்கிற? எது உனக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கிறது? ஏன் இந்த பயம் வந்தது? சீஷர்களை பார்த்து கேட்டார், ஏன் இப்படி பயந்தீர்கள்? என்ன காரியம் உங்களுக்கு இப்படி பயம் கொண்டு வந்தது? என் மேல் விசுவாசம் இல்லையா? உங்க விசுவாசம் எங்கே போனது? அதுதான் கர்த்தர் கேட்கிறார். இவ்வளவு பயம் எப்போ வருது? விசுவாசம் குறையும் போது வருகிறது. இல்லாவிட்டால் பயத்துக்கு இடம் கொடுத்தால் விசுவாசமே போய் விடுகிறது, விசுவாசமே குறைந்து விடுகிறது. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, காரணம் நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் தேவன் துணை நிற்கிறார். அவர் எப்படி சொல்றார் துணை நிற்பேன் என்று? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. என்ன, எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? உன் வலது கையை பிடித்து. யாராவது சொல்லுங்களேன், வலது கையை பிடிச்சு சொல்லுங்க. யாராவது வலது கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதே சொல்லுங்க. வலது கையை பிடிச்சு சொல்லுங்க,
ஆமா, அவர் வெறும் பயப்படாதேன்னு சொல்லிட்டு நிறுத்தல, அவர் அங்க சொல்றாரு உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கை பிடிச்சி முகத்தை பார்த்து நேரா நின்னு, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஓ ஜீசஸ், நீ செய்ய வேண்டிய வேலை வெறி பெரிய வேலை, இருப்பதோ ஒன்றும் இல்லை, என்ன செய்வோம் என்று நினைக்கிறாயா? பயப்படாதே, நீ சாதிக்க வேண்டியது பெரிய காரியம், இப்போது அதற்கு எந்த தகுதியும் இல்லை, பயப்படாதே. நீ கட்ட வேண்டியது பெரிய வீடு, அதற்கு எந்த பணமும் இல்லை, பயப்படாதே. நீ இப்ப கட்ட வேண்டிய ஃபீஸ் பெரிய ஃபீஸ், இப்ப எதுவுமே இல்லை, பயப்படாதே. ஐயோ ரிசல்ட் வரப்போதே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, அவங்கள பார்த்து பயப்படாதே. இந்த மூணு பிள்ளைகளுக்கு நான் எப்படிதான் ஃபீஸ் பட்டு கட்டுவனோ எனக்கு தெரியலையே, பயப்படாதே. நாலு மாசம் இப்படி ஆயிடுச்சு, இந்த அஞ்சாவது மாசம் எப்படியோ, பயப்படாதே. ஏங்க பயப்படக்கூடாது, இப்படி பிரச்சனையா இருக்குது, நான் என்ன செய்வேன்? அவர் உனக்கு துணை நிற்கிறாரு. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்கு துணை நிற்கும் போது என்ன பிரச்சனை, என்ன செய்யும், எந்த மனிதன் என்ன செய்ய முடியும்? காரணம், எனக்கு அவர் துணை, உனக்கு அவர் துணை, நமக்கு அவர் துணை. அவர் துணையா இருக்கிறபடியால் நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு துணையா இருக்க நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் உங்களுக்கு துணையாய் இருக்க நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் என்ன செய்யுமா? நம்மை தேவனை விட்டு விலக்கிவிடும். பயம்தான் மெயின் காரணம். பிசாசு முதல் விதைக்கிற விதை என்ன? பயம். இந்த பயத்தை கொடுத்து நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்திடுவான். அதாவது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இனி என்னதான் பண்ணுவேன் நீ, அவ்வளவுதான் அப்படின்னு உடனே ஆமா. அப்ப கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் நம்மை விட்டு போய்விடும், அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஜாஸ்தி ஆயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய வைராக்கியம் ஆரம்பத்தில் இருக்கும், ஆனா நாளாக 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 அவனுக்கு கொடுக்கிற மரியாதை ஜாஸ்தி ஆயிடும். முதல் கர்த்தரை ரொம்ப விசுவாசிப்பாங்க, அதுக்கு அடுத்த விசுவாசம் அவன் மேல இருந்துடும். இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில், ஊரின் துவக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கு கீழே ஒரு கோயில் சிலையை கொண்டு வந்து வச்சு எல்லாம் பாலாபிஷேகம், நெய்யாபிஷேகம், காணிக்க கணிக்கன் பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பையனுக்கு, வாலிபனுக்கு பயங்கரமாக ஒரு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. ஜீவன் உள்ள தேவன் இருக்க இவங்க வந்து இப்படி வச்சு நம்முடைய தேவத்துடைய மகத்துவத்தையே அழித்து ஒரு சின்ன சிலையை கொண்டு வச்சு அதுக்கு பாலை ஊத்துறாங்க, நெய்யை ஊத்துறாங்க, காணிக்க போடுறாங்க. இன்னைக்கு ஏதா பண்ணணும் அப்படின்னு நைட்டு ஒரு பெரிய கிடப்பாறை எடுத்துட்டு அதை உடச்சிடலாம், நேரா கிட்ட போய் ஓங்கணும், ஓங்கணும், ஜங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்னன்னு பார்த்தா பிசாசு வந்து முன்னால் நின்றுச்சு. எப்படி இருக்கும், தன்னந்தனியா நைட்டு வந்திருக்கிறான், நைட் ஒரு 12 மணிக்கு டக்குன்னு பிசாசு வந்து முன்னால் நின்றுச்சு. இவன் பார்த்தான், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் கிட்ட போனான். அந்த பிசாசும் கிட்ட வந்தது, திருப்பி தைரியமா கிட்ட போனான். அந்த பிசாசு கை நீட்ட, இவனும் கை நீட்ட, அந்த பிசாசுக்கு 4 அறை கொடுத்தானா, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. பொத்துன்னு பிசாசு கீழே விழுந்தான். விழுந்தோடனே அந்த கெட்டப்பாரு எடுத்து எடுத்து அடிக்க போனான். அந்த பிசாசு அவன் காலை பிடிச்சிச்சு, சொல்லிச்சான், தயவு செய்து விட்டுறேன்பா, தயவு செய்து விட்டுறேன்பா, உனக்கு எத்தனை ஆலயம் இருக்குது, நான் ஏதோ இந்த புறம்போக்குல வெளியே ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஜனங்க வந்து என்னை தேடி வந்து காசை கொடுத்துட்டு போறாங்க, நீ ஏப்ப அதை கெடுக்கிற, தேவ நாமத்தை தூஷிக்கிற நீ, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனுக்கு சிலை இல்ல, ஆனா நீ இத்தினோடு கல்ல வச்சு ஜனங்களை ஏமாத்துற, ஒட்டக்காம விட மாட்டேன். அதுக்கு சொல்லிச்சான், ஒரே நிமிஷம் இரு, ஒரே 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 நிமிஷம் எனக்கு கூடு, நீ இவ்வளவு தூரம் பேசுற கோபமா இருக்க, என்னை அடிச்சு கீழே சாச்சிட்ட, ஒரே நிமிஷம் இரு, இதோ இப்போ இப்போ இரு அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சான், ஒரு மூட்டையை தூக்கி கையில கொடுத்துச்சான். இது 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 என்னது, இது நீ பாரு, திறந்து பாரு, நீ திறந்து பாருப்பா. திறந்து பார்த்தா கொஞ்சம் செயின்ஸ், நெக்லஸ், மோதிரம், கம்மல், நல்ல ரூபா நோட்டு எல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையில் போட்டு கொடுத்துச்சான். என்னது இது, இது இத்தனை நாள் இங்கே வந்தது, நான் அப்படியே சேர்த்து 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 வச்சு கொஞ்சம் சில்லற சில்லறையாக வரதெல்லாம் செயின், நெக்லஸ், மோதிரம், இப்போ சின்ன சின்ன காணிக்கை எல்லாத்தையும் 1000 ரூபா 500 ரூபான்னு எடுத்து எடுத்து நான் பத்திரமா வச்சுருந்தேன், இந்தா அந்த மூட்டை, இந்த தயவு செய்து இதை எடுத்து பொழைச்சிக்கும், என்னை மாத்திரம் ஒன்றும் பண்ணிடறேன், நான் ஏதோ ஒரு ஓரமா ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன்,
எதுக்கு வந்து இப்படி வைராக்கியமா, போ இதை வச்சு நீ பொழைச்சுக்கோ போ அப்படின்னு. சரி ஏதோ போனா போதும்னு விடுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டான். போனா கொஞ்ச நாளைக்கு இருந்தா இப்ப என்னாச்சு, திடீர் பணமாச்சு. திடீர் பணக்காரங்களை பார்த்தாலே தெரியும் இல்ல, அர்த்தராத்திரியில கொடை பிடிச்சிட்டு போவாங்கல்ல. ஆமா, நைட் 12 மணிக்கு கூட கூலிங் கிளாஸ் கழட்ட மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட திடீர் பணக்காரன் ஆயிடுச்சு. அப்போது தடப்புட்டான்னு ரைஸ் ஆகிட்டான். யாருக்கும் தெரியல என்னன்னா, கர்த்தர் ஆசீர்வதிச்சா கொடுத்தது யார். அவன் சொன்னா நான் கர்த்தருக்கு வைராக்கியம்னா கர்த்தர் கொடுத்தார் அப்படின்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக அதை அமைக்கி வாசிச்சு பயங்கரமாக எல்லாம் பண்ணிட்டான். ஒரு நாள் வந்தது பணம் குறைஞ்சிது, அப்படியே போயிடுச்சு. ஏன்னா வேலை செஞ்சவனுக்கு தான் வேலை செஞ்சு அதை பெருக்க தெரியும், திடீர்னு வந்தா அழிக்க தான் தெரியுமே ஒழி அதை பெருக்க தெரியாது இல்லையா. அழிஞ்சிருச்சு அப்படியே ஒவ்வொன்றா அழிஞ்சு போச்சு, பணம் தீந்து போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு ஞாபகம் வந்தது, எங்க போலாம், எங்க போலாம் சொல்லுங்க, எங்க போலாம். ஓல்டு குருடி டோர் தரடி இந்த மாதிரி என்னது, அதுதான் ஒன்று இருக்குது, ஒரு குருட்டு பிசாசு ஊருக்கு வெளியில போவோன்னு கேடப்பாறு எடுத்துட்டு போனான். நைட் 1 மணிக்கு நேரம் போனான். போய் அதை அடிக்க ஆரம்பிச்சான், டப்புன்னு அந்த பிசாசு வந்து குதிச்சு நின்றுச்சான். நின்ன உடனே அந்த பிசாசு இப்ப கை நீட்டுது, இவனும் கை நீட்டினான். இவன் கை நீட்டுறதுக்குள்ள அந்த பிசாசு இவன ஒரே அரை சுருண்டு கீழே விழுந்துட்டானான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா போன தடவை நம்ம அத்தனை நேரம் போராடணும், 4 அரை விட்டோம் அவன் சுருண்டு விழுந்தான், இப்ப அவன் 1 அடியில நம்ம என்ன ஆயிட்டோம், விழுந்தோன்னு பயம் வந்துருச்சு. ஏ டே டே, அதுக்கு மேல ஒண்ணு பண்ணிடாத, எப்படி நீ என்னை அடிச்ச, என்னைய போய் நீ எப்படி அடிக்கலாம், என்னை ஒண்ணு பண்ணிடாத. இப்ப என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, பயம் ஆயிட்டு பிசாசுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா. தயவு செய்து என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் ஒண்ணு பண்ண மாட்டேன். அதை சொல்லிச்சான், நான் உன்னை ஒன்றும் பண்ண வரல, நீ என்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அடித்தேன். அவன் கேட்டானா, போன தடவை நான் 1 அடி அடித்த நீ சுருண்டியே, 4 அடி அடித்த நீ சுருண்ட, இப்போ நீ 1 அடி தான் அடித்த நான் சுரு, எப்படி நீ அடிக்க உன்னால் முடிஞ்சுது அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான்னா, போன தடவை நீ இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தில் வந்து நின்ன, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் இப்போ என் பணத்தில் இருக்க என்கிட்ட இருக்க பணத்துக்காக பண ஆசையில் வந்து நின்னனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு. நீ இயேசுவின் நாமத்தில் நின்ன, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இப்போ நீ பண ஆசையில் நிற்கிற, நான் எதிர்த்து வந்தோம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ உன் விசுவாசம் இயேசு மேலே இல்லை, உன் விசுவாசம் எங்கிட்ட இருக்க பணத்து மேல வந்தனால உன்னைய என்னாளுக்கும் என்னை ஜெயிக்கவே முடியாது. இன்று இயேசுவின் மேல் விசுவாசத்தில் துவக்கின அநேக விசுவாசத்தை யார் மேலே வைத்திருக்கிறார்கள்? இயேசுவை துணையாக வாழ்க்கை துணையாக வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கையை துவங்கின அநேக யாரை இன்றைக்கு துணையாக வைத்திருக்கிறார்கள்? இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்று வார்த்தை எழுதி போட்டு வீட்டின் வாழ்க்கையை தொங்கினவர்கள் இன்றைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் சொல்லும் ஒரு அடையாளம் என்ன, எங்கள் வீட்டில் வடநாட்டு துணையாய் இருக்கிறார் என்று வருகிறதோ, அன்று அவர் நமக்கு துணையாய் இருந்து நமது வலது கையை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாதே நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று விசுவாசிங்கனா. எங்க வீட்டில் ஏன் இயேசு மேல மாத்திரம் நம்பிக்கை, அவர் எனக்கு துணை செய்வார், அவர் எனக்கு துணை செய்ய போகிறார், நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்க ரெண்டு கரத்தை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஒரு சிலர் தேவனுடைய துணையை தேடினார்கள்,
ஒரு சிலர் தேவனுடைய ஒத்தாசையை நாடினார்கள். அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? இதே ஏசாயா 44 அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிப்போமானால் கர்த்தர் சொல்லும் ஒரு வாக்குத்தத்தமான காரியத்தை அங்கே பார்க்க முடியும். வாசிக்கலாமா? இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும், உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய, உனக்கு துணை செய்கிறவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு துணை செய்கிறவர். கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். முதல்ல இருந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, கேள். உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே. ஏன் பயப்படாதே என்று சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொல்லுகிறார்? முதலாவது அவர் அவனை தெரிந்து கொள்கிறார், அவர் அவனை உண்டாக்கினார், அவர் அவனை உருவாக்கினார். தாயின் கருவில, தாயின் கருவில் இருக்கும் போதே தனக்கென்று வேர் பிரித்தார். இந்த நல்ல நாளிலே இந்த அறைக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார் என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு தேவ சபையிலே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். அதனாலதான் பார்த்து சொல்றாரு, எப்பா நான் உன்னை உருவாக்கி இருக்க நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? ஒரு தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், நான் உன்னை மறப்பதில்லை என்பது வார்த்தை. எங்க தாய் மறப்பாளா சொல்லுங்க? ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளா சொல்லுங்க? அவள் மறந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்திருக்கிற அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு தாய் பாலகனை மறப்பாளா சொல்லுங்களேன். எம்ஜிஆர் ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு போனார். எம்ஜிஆர் போயிட்டார், கூட்டம்லாம் கலைஞ்சு போச்சு. 3 குழந்தைகள் கீழே இருந்தாங்க. ஐயோ இந்த குழந்தையுடைய தாயார் யாரு யாரு யாருன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தான். எம்ஜிஆர் பார்த்த மோகத்துல பெத்த குழந்தைய விட்டுட்டு போன தாய்மார்கள் இருக்கிறாங்க. பைபிள் சும்மா ஒன்னும் சொல்லாது, பைபிள் சும்மா சொல்லாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தோம். அந்த வீட்டார் ஜெப குறிப்பு சொன்னார்கள், உள்ளம் உடைந்து போனது, உள்ளம் உடைந்து போனது. ஒருவருக்கு ஜெபிக்கும்படி ஒரு 2 நாளைக்கு முன்னால போயிருந்தோம். அங்க போன போதும் உள்ள உடைந்தது. என்னன்னா, எங்களை அன்போடு வரவேற்ற ஒரு சகோதரி, ரொம்ப அழகான சகோதரி, ஒரு யங் கேர்ள், மேரிட் பட் யங் கேர்ள், ரொம்ப அழகு. லாங்குவேஜ், அதோட இங்கிலீஷ் பேசுற விதம், ரிசப்ஷன், எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட விதம், என்னையும் மனைவியும் உட்கார வைத்து உபசரித்த விதம், பயங்கரம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப நான் மனசுல அடுத்தது யோசிக்கிறேன், இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு கேள்வி கேட்கணும். எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும்னு எனக்கு மனசுல வருது. ஆனா ஆவியானவர் அதை தடுக்கிறார். நம்ம வழக்கமா போனோம்னா கேட்போம் இல்லையா, ஹஸ்பண்ட் இது, ஒய்ஃப் இது, அப்ப உங்க பிள்ளைங்க எத்தனை, எவ்வளவு இருக்காங்க, என்னன்னு கேட்கணும்ல. அவங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, அவங்க தங்கச்சிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, ஸ்டாஃப் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இவங்களுக்காக கேட்கணும்னு வாய எடுக்கிறேன், எனக்கு வாயே வரல ஒரு 3 தடவை. சரி நான் உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணட்டுமா அப்படின்னு ப்ரேயர் ஒன்று ரொம்ப பவ்யமாக எந்திரிச்சாங்க, டோரை சாத்துனாங்க. ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு அந்த சகோதரனை பிறந்தார். அந்த சகோதரி இப்போ வெளியே போயிட்டாங்க, வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ தான் டைம் ஆச்சு, நாங்கள் ப்ரேயர் பண்ண கிளம்புறோம். அந்த சகோதரன் நின்றுட்டு ஒரு காரியத்தை சொன்னார், ஃபாதர்
எங்களுக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆகுது, குழந்தைக இல்லை. எங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர். இருதயம் சுக்குநூறாக உடைந்தது. கோடீஸ்வரர்கள் அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களை பார்த்தாலே அவ்வளோ கண்ணியமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய கண்ணியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க சொன்ன ஒரு காரியம், கல்யாணம் 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும்னு உங்கள் ப்ரேயரில் அதுக்கும் சேர்ந்து பண்ணுறீங்களா? மகிழ்ச்சியோடு நானும் என் மனைவியும் உள்ளே போனோம். அவங்க அழகை பார்த்து, அவங்களுடைய வசதியை பார்த்து, அவங்க எங்களை வரவேற்ற விதத்தை பார்த்து, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பெருமிதத்தோடு பார்த்தோம். இப்படி இருக்காங்கல்ல இவங்க எல்லாம். வெளியே வரும்போது உள்ளத்தில் அழுது கொண்டு வந்தோம், ஆண்டவரே இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு சோகமா? நாங்கள் சின்னதா இது இல்லை அது இல்லை இது இல்லைன்றோம். இத்தனை பேர் இத்தனை குடும்பங்கள் இவர்கள் நிமித்தம் வாழ்றாங்க, ஆனால் இவங்க வீட்டில் ஒரு குழந்தை இல்லையேன்னு ஒட்டைந்து வந்தோம். இதே இன்னொரு சாட்சி, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். சின்ன பச்சிலம் குழந்தைகள், தகப்பனார் வீட்டில் இருக்கார். பச்சிலம் குழந்தைகள், தகப்பனார் வீட்டில் இருக்கார். அந்த குழந்தைகள் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியல, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. எங்களை பார்த்தோன்னே அழுதார், கண்ணீரும் அழுதார். அவரை ஆறுதல் படுத்த காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா அவரை ஆறுதல் படுத்த வேண்டியதாக இருந்தது? 3 அழகு பொம்மை போல குழந்தைகளை விட்டுவிட்டு தன்னை விட வயதில் குறைந்த ஒருவனோடு அந்த தாய் ஓடிவிட்டாள். 3 குழந்தைகள், நல்ல கணவன், 3 மிக அழகான குழந்தைகள். அந்த குழந்தைகளை விட்டுவிட்டு, கணவனை விட்டுவிட்டு, வீட்டுக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக வேலைக்கு வந்த ஒருவனை தன்னை விட இளைஞனை அவனோடு ஒரு காதல் மலர்ந்து குழந்தைகளின் தகப்பனை விட்டுவிட்டே ஓடிவிட்டாள். என் பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா அதுல காரியம் இல்லாமல் இருக்காது. தாய் தன் பாலகனை கூட சில நேரத்தில் மறந்து விடலாம், கை நெகிழ்ந்து விடலாம். எக்ஸிபிஷனுக்கு போனா அங்கங்க தொடர்பு கொள்றாங்க. இப்படி ஒரு குழந்தை இருக்கிறது, வந்து அடையாளம் சொல்லி அழைத்து கொண்டு போங்க. நாங்க எக்ஸிபிஷனுக்கு போயிருந்த போது அங்கிள் அங்கிள் ஒட்டனை தட்டினா, திரும்பி பார்த்த போது எனக்கு என்னமோலாம் ஓடுது. இந்த பையன் தெரிஞ்ச மாதிரி இருக்கான், விசுவாசியா, சொந்தக்காரனா, இவனை எங்க பார்த்தோம்? ஏன்னா நிறைய பேரை பார்க்கறனால டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. பார்த்தா எங்களுடைய தூரத்து சொந்தத்தில் ஒரு பையன், வருஷத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை அவங்க வீட்டுக்கு போயிருப்போம். இப்போ சின்ன பையனா இருப்பான், அந்த பையனுக்கிற அங்கிள் அங்கிள்னு செல்லும். அப்பா எங்கடா? தெரியல அங்கிள். அம்மா எங்கடா? தெரியல அங்கிள். நீ எப்படி இங்கே வந்த? எல்லாம் ஒன்றா உள்ளே வந்தோம், அவங்கள ரொம்ப நேரமாக காணோன்ட்டு ஒரு 5 மிட்டாய் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நான் அந்த பையனை பிடிச்சிட்டு எங்கள் ஃபேமிலிக்காக விட்டுட்டு நான் சுற்றி சுற்றி போனேன், அவங்கள தேடி பதபதச்சு போனால் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு கடையில் நின்று வளையல் கிளிப்பு தேடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், எத்தனை நேரமும் உங்கள் அப்பா அம்மாவை காணோம்? தெரியல அங்கிள், 1 ஹவர் இருக்கும் அப்படின்னா. சரின்னு ஐடியாவே இல்ல. ஓகே ஓகே ஓகே, உங்க சண்டை போதும், பையன் எங்கிட்ட இருக்க, அது எப்படி உங்ககிட்ட வந்தான்? சொன்ன இந்த மாதிரி சமாச்சாரம். ஐயோ பாஸ்டர், நீங்கன்றனால அவன் ஐடென்டிஃபை பண்ணி வந்து உங்களை பிடிச்சிருக்கிறான். ஒருவேளை வேற யாராவது இருந்தா என்ன நடந்திருக்குமோ? 16 வயசு பொண்ணு பேட்மிண்டன் விளையாடுறேன்னு வெளியே போச்சான், இன்னும் வெளியே வரலன்னு 1 வாரமா தேடிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் தகவல் கொடுத்து. யோசிச்சு பாருங்க, காலம் இப்படிப்பட்ட காலம். தாய் மறந்து விடலாங்க, தந்தை மறந்து விடலாம்,
தாவீது சொன்னார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர் என் கர்த்தர், ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதவர். அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உனக்கு துணை செய்கிறேன், பயப்படாதே. நீங்க யார் யாரையோ நம்பி இருந்திருக்கலாம் இவ்வளவு நாளா, யார் யார் மேலேயோ விசுவாசமா இருந்திருக்கலாம், ஆனா அவர் மேல் உள்ள நம்பிக்கையை விட இன்னைக்கு ஆரம்பத்தில் அந்த வாலிபன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். ஆனால் திடீர் என்று பிசாசு கொடுத்த பணத்தின் நிமித்தம் அவனுக்கு நம்பிக்கை பிசாசு மேல் போனது. இன்றைக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தவங்க நிறையா, ஆனா திடீர்னு ஏதோ ஒரு மனிதன் நடுவில் ஒரு உதவி செஞ்சார், அதனால இப்ப பிரச்சனை போராட்டவனோடனே கர்த்தரை பார்க்கும் பார்வை இப்பொழுது திரும்பி இந்த நபர் நமக்கு உதவி செய்வார், அந்த அக்கா நமக்கு தருவாங்க, அந்த அண்ணங்கிட்ட போனா நமக்கு உதவி கிடைக்கும். இன்னார் போனத உதவி செய்தது போல இன்னைக்கும் உதவி செய்ய நல்லவங்களா இருப்பாங்க, அவங்கள தேடி போகலாம். கர்த்தர் துணையா இருக்கிறார் என்ற விசுவாசம் இப்பொழுது மாறி மனிதர் மேல, மாமனார் மேல, மாமியார் மேல, கொழுந்தனார் மேல, நாத்தனார் மேல, செட்டியார் மேல, சேட்டு மேல, எங்கெல்லாம் மாறி 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 போயிருச்சு. இவங்க கிட்ட எல்லாம் போனா ஒரு நாள் அல்லது ஒரு நாள் கிடைக்கும், ஆனால் உனக்கு தேவையான நாள் அவர்கள் கைவிரிப்பார்கள். ஏன்னா அவர்களே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதிலே உன்னை சிருஷ்டித்தவர், அதிலே உன்னை படைத்தவர், அதிலே உன்னை தாயின் கருவிலிருந்து பேரு சொல்லி அழைத்தவர், உன்னை ஒரு நாளும் மறப்பது இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் இன்று சொல்லுகிறார், நானே உனக்கு துணை நிற்கிறவர், பயப்படாதே. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இஸ்ரவேலின் தேவன் எனக்கு துணையா இருக்கும் போது நான் பயப்பட மாட்டேன். நிறைய பேத்துக்கு நம்பிக்கை, எங்க அப்பா இருக்கார், எங்க அம்மா, எங்க மாமனார் மாமியார், எங்க நாத்தனார் கொழுந்தனார், எங்க மச்சாண்டார், இவங்கெல்லாம் இருக்காங்க, ஐயோ விட்டுருவாங்களா, அப்படியெல்லாம் எங்களை விட்டுருவாங்களா அப்படின்னு கர்த்தர்கிட்ட வரத்துக்கு கூட பயப்படுவாங்க. ஐயோ எங்க சொந்தம் பந்தம், ஐயோ எங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேத்துக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் 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 கர்த்தர்கிட்ட வராததுக்கு ரீசன் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருக்கு வராத ரீசன் உறவினர்கள், கர்த்தர்கிட்ட வராததுக்கு காரணம் ஐயோ எங்க மாமனார், விட்டுட்டு வந்தா சொத்து போயிருங்க, என்ன போயிரும், சொத்து போயிருங்க, அவர் தாங்க தரான் இருக்கார், மலை மாறி அவர் தாங்க நம்பிட்டு இருக்கிறேன், கையெழுத்து போடுறதுக்கு டொப்புன்னு போயிட்டாரு, கையெழுத்து போடுறதுக்கு முன்னால மாமனார் டொப்புன்னு போயிட்டாரு, மச்சா மருக உருவிட்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்ணுவேன், கோர்ட்ல நிக்குது சண்டை, வெட்டு கத்தி எடு, நீயா நானா, எங்க இருக்க வேண்டியது, ஆலயத்துல இருக்க வேண்டியது, கோர்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் பின்னால காசை கொடுத்து நடந்துட்டு இருக்க. காரணம் என்ன, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல அல்ல, உன் நம்பிக்கை உனக்கு துணையா இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் மேல் இல்லாமல் போனபடியினாலே உன் கூட இருக்கிறேன்றவங்க ஒரு நேரம் வரும்போது கைவிடுவார்கள். தாவீது ஒரு நாள் கைவிடப்பட்டாருங்க, தாவீது எல்லாம் கூட்டிட்டான், எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து நெருக்கிட்டான், எல்லாம் வந்துட்டாங்க, தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, இவ்வளவு பேர் தன்னை சுற்றிலும் இருக்கிறாங்களே, இவங்களாம் நம்மளை விட்டுருவாங்களா அப்படின்னு நினைச்சான். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் தாவீதுடைய மனைவிகள் குழந்தைகள் அந்த ஊரெல்லாம் எடுத்துட்டு போனோன்னு தாவீத கூட இருந்தவங்களாம் நெருக்கின நெருக்கம் அவனை விட்டுட்டு போன உடனே தன்னந்தனியனான்னு மாறினான். இப்பதான் தாவீது என்ன பண்ணா, கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். உன்னுடைய தனிமைதான், எல்லாரும் உன்னை கை விடும்போதுதான் கைவிடாத கர்த்தரை நீ நோக்குவாய் என்ற ஒரு சூழ்நிலை வந்தா கர்த்தர் அதை செய்ய நல்லவராயிருக்கிறார். ஏன் நீ அவரை மெயினா வச்சுட்டு மற்றவங்களை சைடா வச்சிருந்த பிரச்சனை இல்ல, மற்றவங்களை மெயினா வச்சுட்டு என்னைக்கா ஒரு நாள் அவரையும் பார்த்துக்கலாம்னா ஒரு நேரம் வரும், இவங்க எல்லாருடைய கலர்ஸ் என்னன்னு கர்த்தர் ஒரு நாள் காண்பித்து விடுவார். அன்றைக்குதான் தெரியும், என்னை விட்டு மாறாதவ, என்னை விட்டு நீங்காதவ, என்னை கைவிடாதவ என் உறவினர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல, பந்தக்காரர்கள் அல்ல,
என்னை விட்டு விலகாத ஒரே ஒருவர் யார் என்றால், என்னை அழைத்த, என்னை முன்குறித்த என் கர்த்தர் ஆகிய இயேசு மாத்திரமே. அப்பதாங்க நமக்கு புத்தி தெளிவடையும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்க வரைக்கும் இளையகுமாரனுக்கு புத்தி தெளிவடையில. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கர்த்தரை விட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தரை விட மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால நமக்கு இன்னும் புத்தி தெளிவடையில. நேரம் வரும், அவங்க எல்லாம் அப்படியே விட்டு 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 விலகும் போதுதான் நம்முடைய புத்தி தெளிவடையும். இப்ப என்ன தெரியுமா வரும்? பயம் வரும். ஏன் கடவுளை இன்னைக்கு நிறைய பேர் தேடி போறாங்க? நல்லா இருக்கும் போது கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டாங்க. பிசினஸ் நல்லா இருக்கு, வரமாட்டாங்க. சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருந்தாலும் திக்கா இருக்கு, வரமாட்டாங்க. நல்ல பணம் இருக்கு, வரமாட்டாங்க. நல்ல சுகம் இருக்கு, வரமாட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, வரமாட்டாங்க. ஒரு சிலர் தான் எல்லாம் நல்லா இருந்தாலும் தேவனை ஆராதிக்க வைராக்கியமா வருவாங்க. அது பெரும்பாலும் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஜாலியா இருப்பாங்க. சில பேர் கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் கல்யாணம்னு வருவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு வரமாட்டாங்க. சில பேர் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு வருவாங்க. இப்ப ஏங்க வரலன்னா, குழந்தைங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அடுத்து வர ஆசீர்வாதத்துக்கு உனக்கு தடையா இருக்கு. நீ ஒன்ன பார்த்தோன்னே சோர்ந்து போய் சொங்கி போய் உட்கார்ந்துட்ட. இது எத்தனையோ கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய பேர் வேலை வேலை இல்லைங்க, வேலை இல்லைங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏங்க ஆலயத்துக்கு வரல? ஒரே வேலைங்க. நம்ம எதுல இருக்கிறோம் இன்னைக்கு? எதுல இருக்கிறோம்? கர்த்தர் மேலையா, கர்த்தர் இடத்துலயா, கர்த்தரோடா, இல்லைனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கட்டிப்பிடித்து கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறோமா? வேலை ஞாயிற்றுக்கிழமையும் திறந்து வச்சா டபுள் சம்பளம் கிடைக்குமாமே. ஞாயிற்றுக்கிழமை போய் உட்கார்ந்தா பார்த்தி அங்க போகாதவங்க இங்க வந்துருவாங்களாமே. ஆமா, நீ திறந்து வை, அங்க போகாதவங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருவாங்க. ஆனா இங்க வரவங்க எல்லாம் திங்கக்கிழமையில இருந்து அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. தெரியல, தேவன் நமக்கு துணையா இருந்தா எந்த மனுஷனாலையும் நம்மை எதிர்க்க முடியாது. நமக்கு அளக்க வேண்டிய படிய அவர் சரியா அளப்பார். அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதை மறந்து பயந்து கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு பயத்தை விலக்கிவிடும். ஒன்று யோவான்ல சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீ தேவனிடத்தில் அன்புள்ளவனாயிருந்தால் அன்பு பூரண பயத்திற்கு உன்னை நீங்கலாக்கிவிடும். ஆனா இன்னைக்கு உனக்கு அன்பு இருக்குன்னா உனக்கு தேவன் மேலே பயம் இருக்குன்னா உனக்கு தேவன் மேலே அன்பு இல்லை. உனக்கு தேவன் மேலே அன்பு இருந்தா பயம் உன்னை விட்டு நீங்கும். உனக்கு பயம் இருந்தா தேவனை விட்டு நீ நீங்கி விடுவாய். ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். பயம் 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 இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வரல. ஏன்? பயம். ஆலயத்துக்கு வந்து அவங்களால ஒழுங்கா உட்கார முடியல, பயம். நிறைய பேர் வந்தும் தேவனை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்? பயம். உலக பாவத்தை விட முடியல, உலக சொத்துக்களை விட முடியல, உலக சொந்தங்களை விட முடியல, ஏன்? பயம். தராமட்டுருவாங்களோ, வராமட்டுருமோ, நம்மளை தள்ளி விட்டுருவாங்களோ, தனியா ஒதுக்கிடுவாங்களோ, நம்ம ஒண்ணும் இல்லாம போயிருவோமோ? அப்ப துணையா நிற்கிறேன்னு சொன்னவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். வானத்தை உண்டாக்கும் போதே அதிலே உங்க பேர் இருந்தது. பூமி உண்டாகும் போதே அதிலே உங்க நினைவு இருந்தது. பூமியில் உள்ளவைகள் உண்டாகும் போதே என் மகன் இந்த கிபி 2016 மே மாசம் 1st இங்க வரும்போது அவனுக்கு இது தேவை, என் மகளுக்கு இது தேவைன்றத உலகம் உண்டாகும் போதே உங்க பேரை வச்சு, உங்க பேரை அவர் சிந்தையில வச்சு, நீங்க எந்த தாயின் கருவில உண்டாகணும், நீங்க எங்க குடியிருக்கணும், உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து அதையும் உண்டாக்கி உங்களுக்கு துணையாகவும் இருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவர், அவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன் நானும் நீங்களும் பயப்பட வேண்டும்? எப்ப பயம் வரும்? பாவம் வரும்போது பயம் வரும். பயப்பட்டவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் துணையா இருக்கேன், பயப்படாது, பயப்படாது. சில நேரத்தில் பயம் எப்ப வரும்? துணிகரமான பாவத்துக்கு பிற்பாடு பயம் வரும். ஆதாம் ஏவாள் ஃப்ரீயா தேவனோடு நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கர்த்தர் வருகிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். ஏயா ஒளிந்து கொண்டு இருக்கிறேன்? நாங்கள் பயந்து ஓடி ஒளிந்தோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயந்து ஓடி ஒளிந்தோம். சொல்லுங்க, பயந்து ஓடி ஒளிந்தோம். பயந்து ஓடி ஒளிந்தோம். இன்னைக்கு பயப்படுறவங்க தான் ஓடி ஒளிவாங்க.
முடிஞ்சோடனே பாஸ்டர் இறங்குறாரு கை கொடுக்கறதுக்கு. பயப்படுறவங்க ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. எங்க கேட்டுருவாரோ போன வாரம் ஏன் வரல, எங்க கேட்டுருவாரோ 9 மணிக்கு 6 மணிக்கு 10:30 மணிக்கு வந்து உட்காருறியேன்னு, எங்க கேட்டுருவாரோ வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி காணுமே, எங்க கேட்டுருவாரோ எங்க 3 வாரமா என்ன ஆச்சு அப்படின்னு. அதனால பயப்படுறவர்கள் முடிஞ்ச உடனே வண்டியில பறந்துருவார்கள். சில பேருக்கு இன்னொரு விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், அடுத்த 1 மணி நேரம் நம்ம ஜனங்க பாஸ்டர் வெளியே விட மாட்டாங்க, ஜபத்துக்கு சுத்திடுவாங்க, வெளியே நின்று கதை அடிக்கலாம், ஆனா இந்த ஜன்னல் வெளியில மட்டும் அவர் கண்ணுக்கு முன்னால பற்றக்கூடாது. பயந்தவர்கள் ஆலயத்துக்கு வெளியிலே ஓடி சபைக்கு சைடிலே ஒளிந்து. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்? நீங்க விரும்பாதத நான் செஞ்சிட்டேன், நீங்க எதிர்பார்த்த பாராதத நான் செஞ்சிட்டேன், நீங்க எதிர்பார்த்தத நான் செய்யல. இன்னைக்கு நிறைய பேர் வந்தோன்னு வந்து கை கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உறவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாஸ்டர் வர்றாரு, டே 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 பாஸ்டர் வர்றாரு, மாப்பிள்ள மாப்பிள்ள பாஸ்டர் வர்றாருடா அப்படின்னாருன்னா, அப்ப என்னமோ சமாச்சாரம் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு. கர்த்தர் வர்றாரு, ஆண்டவரே பிரைஸ் லார்ட் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஐயோ கர்த்தர் வர்றார், கர்த்தர் வர்றார், கர்த்தர் வர்றார். ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறாங்க, ஃபர்ஸ்ட் டே மேத்ஸ் டீச்சர் உள்ள வராங்க, மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாருடா. ஒரு ஃப்ரண்ட் லைன் குரூப் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் ஜாலியா உட்காந்துருக்கோம். ஐயோ 99ஆ 98ஆ 100ஆன்னு தெரியலையே. பின்னால பேக் பெஞ்ச் குரூப் வந்துருக்கும், டே ஒண்ணுமே எழுதலடா, ஒண்ணு போடுறதுக்கு கூட வழி இல்லடா, என்ன ஆகுமோ தெரியலடா அப்படின்னு பின்னால ஒரு குரூப் புலம்பிட்டு இருக்கும். முன்னால ஒரு குரூப் ஜாலியா மேத்ஸ் டீச்சர் பார்த்தோம்னா அது சிரிக்கும், டீச்சர் யாரையா பசிச்சாங்கன்னா அதுதான் 100, அதுதான் 95 தெரிஞ்சிடும். பின்னால பாப்பாங்க பாருங்க, எல்லாம் கீழே பாப்பாங்க. அதாமே எங்க பாருங்க ஒளிஞ்சிட்டு இருக்க. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை தேடி வந்திருக்கேன், உனக்கு துணையாய் நிற்கும்படி வந்திருக்கேன். நீ எங்க பார்க்க, நீ எங்க இருக்க, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். I am the great creator, I am the great creator. உன்னை உண்டாக்கி சிருஷ்டித்து உன்னை படைத்து உனக்காக துணை நிற்கும்படி வந்திருக்கிறேன், நீ எங்க பார்க்கிற? இல்லையா, பெரிய காரியங்கள்லாம் செய்யறாரு, ஆகா ராஜாக்கு முன்னால போய் சொல்றாரு, அங்க இங்கெல்லாம் போய் சொல்றாரு, அன்றியும் என்னுடைய வார்த்தையின்படி மழையாவது பனியாவது தாட் புட் தடா புட் எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் நடந்துருச்சு. ஏன்னா சொல்லுமோ சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்கிற நான். அப்போ கர்த்தருக்கு முன்னால நின்று 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 கர்த்தர் வார்த்தை கேட்டார். இப்போ ஒரு பொம்பளை சொல்லுச்சு, ஏய் நாளை இந்நேரம் பாரு என்ன நடக்குதுன்னு. உடனே இவ்வளோ நேரமா கர்த்தர் வார்த்தையை கேட்டவர் ஒரு லேடி வார்த்தைக்கு கேட்ட உடனே உட்டாரு ஓட்டம் வானாந்திரத்துக்கு ஓடுறாரு, ஓடுறாரு, யார் தடுத்தாலும் நிக்க மாட்டேன்றாரு. ஐயோ இசபேல் சொல்லிட்டாளே, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். தட்டுறார் கர்த்தர், ஏய் உனக்கு இங்க என்னப்பா வேலை, விட்டுருமையா, என் வேலை முடிஞ்சதுயா, என்னை எடுத்துக்கோமியா, வேண்டாயா, என்ன ஆச்சு, அந்த பொம்பளை சொல்லிட்டாயா, தலை எடுத்துருவேன். ராஜாக்கு முன்னால என்னைய பாக்குற வரைக்கும் அங்க போய் நின்னு சவால் விட்டவன் ஒரு லேடி வார்த்தையை கேட்டு இப்படி பயப்படலாமா? இன்னைக்கு நீங்க ராஜாக்கு முன்னால நிக்கிறவங்கன்னா அவர் துணை இருப்பா, அவர் வார்த்தையை கேட்கிறவங்கன்னா தைரியம் இருக்கும். வேற யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டனால பயம் வந்துருச்சு, பயம் வந்துட்டா பூரண அன்பு உங்களை விட்டு விலகிறோம், பூரண அன்பு கர்த்தர் மேல் வந்துட்டா பயம் உங்களை விட்டு விலகிறோம். இன்னைக்கு எதற்கு இடம் கொடுக்க போகிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், நான் சொல்றேன், நான் சொல்றேன், உன்னை வேலை கட்டா உண்டாக்குன, உன்னை வேலை கட்டா உருவாக்குன, உன்னை வேலை கட்டா வளர்த்த, உன்னை வேலை கட்டா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த, உனக்கு வேலை கட்டா சிவந்த சமுத்திரத்தை பிளந்த, உனக்கு வேலை கட்டா தூதர்கள் உன்னும் அப்பத்தை கொடுத்த, உனக்கு வேலை கட்டா கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்த,
உனக்கு வேலை கேட்ட காட்டில காடைகளை கொண்டு வந்த உனக்கு கானானை உண்டு பண்ணி உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொன்னவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கை விடுவது இல்லை. நீ ஏன் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அக்கறையோடு அழைத்தவர் இயேசு. நீ இயேசுவோடு பயணப்பட்டால் நீ எந்த காற்றையும் கடலையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு உன் படகில் இருக்கிறார். இயேசு உன் படகில் இருக்கிறார். இயேசு உன் படகில் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க படகில் இருக்கிறாருங்க. இயேசு உங்க படகில் இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்கள் படகில் இருக்கிறார். படகுல இயேசு இருக்கிற வரைக்கும் வெளியில தான் காற்று, வெளியில தான் சேதம். படகு கொண்டு வராது, படகு கொண்டு வராது. இயேசு இருக்கும் படகுக்கு ஒண்ணு வராது. நீ இயேசு இருக்கும் படகுல இருந்தா உனக்கும் ஒண்ணு வராது. ஒரு காரியத்தை நீ நம்பணும், விசுவாசிக்கணும், எனக்கு துணை செய்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கரங்களை நல்ல தட்டி ஆபத்தில் இருக்கிறவனுக்கு அவர் ஒரு துணையாய் இருக்கிறபடியினாலே தேவன் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரா? என்ன ஆவி? தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், அப்ப எதை கொடுக்கல? அவர் என்ன கொடுக்கல? இப்ப எத்தனை பேர் உண்மைய பயத்தின் ஆவியில இங்க இருக்கிறோம்? உண்மையான பயத்தின் ஆவியில் எத்தனை பேர் இருக்கோம்? நான் தூக்குவேனா கைய? இவ்வளவு வசனத்தை கேட்டுட்டு பயத்தை நான் உள்ள வேணா வச்சுக்குவேனே ஒழிய வெளியே தூக்குவேனா கைய? கவனிங்க, உங்களுக்கு பயத்தின் ஆவி இன்னைக்கு இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது கர்த்தர் கொடுக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் கொடுக்காத நீங்க வச்சிருக்க வேண்டாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல 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 கர்த்தர் கொடுக்காத பயத்தின் ஆவிய நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வைக்கணுமா? கர்த்தர் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலத்தின், திடத்தின், தைரியத்தின் ஆவிய, பரிசுத்த ஆவிய கொடுத்திருக்கிறாரு. இது தள்ளிட்டு எல்லா ஆளுக்கு ஒரு பயத்தின் ஆவியை தலைமையில் தூக்கிட்டு வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நானும் போறேன், எங்க நானும் போறேன், எங்க ஆலயத்துக்கு, வீட்டுல இருந்து புறப்படும் போது அவர் சொல்றாரு, நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலப்பா. இது எப்படி வந்தது? நான் கொடுக்காதது உனக்கு எப்படி வந்தது? நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலையே, நான் உனக்கு திடத்தின் ஆவி, தைரியத்தின் ஆவி தானே கொடுத்திருக்கிறேன், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தானே கொடுத்திருக்கிறேன். எப்படி இந்த பயம் உனக்கு வந்தது? தைரியத்தின் ஆவி தானே கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த தைரியத்தின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? கோலியாத்தின் குக்கரிச்சுட்டு இருக்கான் பேசுறான். சவுல் யாரு? சவுலோட கூட போனவங்க யாரு? கூட போனவங்க யாரு? யுத்த புருஷர்கள், ரைட். இவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லையா? இவங்ககிட்ட ஆயத்தம் இல்லையா? ஆயத்தம் இருந்தது, ஆயுதம் இருந்தது. ஆனா கோலியாத்தின் சத்தம் கேட்ட உடனே ஒருத்தரும் வெளியே போல. என்ன இல்லை? தைரியம் இல்லை. என்ன இருந்தது? பயம் இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயம் இருந்தது, தைரியம் இல்லை. தாவீது போனா பயம் இல்லை, தைரியம் இருந்தது. கரங்கள் யுத்தத்துக்குன்னு ஆயத்தமா போனவங்க கிட்ட தைரியம் இல்ல, பயம் இருந்தது. தொட நடுக்கிட்டு ஓடி வந்துட்டான். யுத்தத்துக்குன்னே போல, எதேச்சியா போனவங்க கிட்ட என்ன இருந்தது? தைரியம் இருந்தது, பயம் இல்ல. முன்னேறி போனான், முன்னேறி போயிட்டான். நான் தாவீதை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். டேய், நீ யார் கூட சண்டை போட போறன்னு தெரியுமா? இப்ப உனக்கு தெரியும்பா, தெரியும்பா, கோலியாத் தானே. கோலியாத்துடாவன், கோலியாத் தானே. நம்மள இருந்தோம், போத, யாரு இது கோலியாத்? அவன் இன்னும் நம்ம நம்ம சொல்றதுலயே அவனை டபுள் மடங்கு ஆக்கிடுவான். அவன் தாவே சொல்றான், அவன் கோலியாத் தான்ப்பா. ஒரு முறை சிங்கம் வந்தது, துரத்திட்டு போனேன். நம்ம ஆடு வந்தாலே ஓடி வந்துடுவோம். ஒரு ஆடு எங்கேயா மிரண்டாலே ஓடி வந்துடும். ஆனா அவன் சிங்கம் வந்துச்சான், இவன் என்ன பண்ணானா? துரத்திட்டு போனான். என்னங்க இது, புரிஞ்சுக்க முடியல.
நாய் யாரையோ பார்த்து கொலைச்சிட்டு போனாலே அழுதுட்டு நிக்கிற ஆளுங்க நிறைய பேர் இங்க இருக்கிறோம். குலைச்சுக்கிட்டே ஓடிட்டே இருக்கும். சிங்கம் வந்து ஆடை பிடிச்சிருச்சான், பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இவன் என்ன பண்ணானா, துரத்திட்டு போனானா. ஏங்க, சிங்கம் காட்டுல என்ன வீரியம் உடையது, அதை துரத்திட்டு போனான்னா. அந்த காலத்துல மாதிரி என்ன கண்ணுக்குன்னா வச்சிருந்துருப்பான், குச்சிதான் இருக்கும், மெய்ப்பனின் கோல் தான். அத கோலை வச்சுக்கிட்டே சிங்கத்தை துரத்திட்டு போயிருக்கான் பாரு. போய் என்ன பண்ணிருக்கான், அதோடைய வாயில இருக்க ஆடை மீட்டு சிங்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டான். கரடி வந்தது, ஓடி போய் மீட்டுட்டு வந்துட்டான். இப்ப கோலி அதை பாக்குறான், அது சிங்கம்பா, அது கரடிப்பா, அதுக்கு ஓடி போய் எதா பண்ண, இது ஆஃப்டர் ஆல் கோலியாத்துப்பா, ஒரு அஞ்சு கல் எடுத்தா போதும். கோலியாத்த எப்போ கொன்னானா, எப்போ கல்ல கையில எடுத்தானோ அப்பவே கோலியாத்த கொன்னுட்டான். ஒரு அல்லே சொல்லுங்க, ஒரு அல்லே லூயா. இந்த கல்லு போய் கோலியாத்த அடிச்சதுக்கு அப்புறம் கோலியாத் சாகல. தாவீத பொறுத்த அளவுக்கு கல்ல தூக்கும் போதே கோலியாத் செத்துட்டான். ஏன், அவன் விசுவாசத்தை கோலியாத்த பார்த்தான். நம்ம கோலியாத் கோலியாத் அப்படின்னு நினைக்கிறோம், அவன் கோலியாத்த சின்ன கூழாங்கல்ல பார்த்துட்டு கோலியாத் செத்துட்டான். எதுல, உங்க சின்ன விசுவாசத்துல. கைய தட்டவன், அதுக்குதான் கர்த்தர் சொல், ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்தா, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா. நீ பாக்குறது மலை, ஆனா உன் விசுவாசம் கடுகு. நீ கடுகு அளவு விசுவாசத்தை மெய்யா வச்சுனா மலை பெயர்ந்து போய் கடலிலே விழுகும். நீ எடுக்கிறது சின்ன கூழாங்கல், ஆனா விழுவதோ சேனையை பயப்படுத்தின ஒரு கோலியாத். உனக்கு துணை நிற்கிறவரை நம்பி நீ போவாயானால் கோலியாத்துகள் பதரை போல மாறி விடுவார்கள். நல்ல கரங்களை தட்டி மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னும் ஒரு ரெண்டு குறிப்பை நான் சொல்லி இந்த நாளிலே உங்களுக்காக இந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போ உண்டாக்குகிறவர், உருவாக்குகிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர், தாயின் கருவிலே இருக்கும் போதே தெரிந்து கொண்டவர், அவனை உண்டாக்குனதோடு மாத்திரமல்ல அவன் எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன ஏது, ஒவ்வொரு நாளும் அவனை அழகாக உருவாக்கி அவன் இப்படியெல்லாம் இருக்கணும். நம்ம மேல கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம மேல தேவனுக்கு ஒரு டிசைன். இவனை இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி கொண்டு வரணும், இப்படி இப்படி ஆசீர்வதிக்கணும். நம்ம என்ன பண்றோம், பாதி வழியில ஸ்டக் ஆயிடுறோம், பாதி வழியிலே ஸ்டக் ஆயிடுறோம். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, வெளிநாட்டிலேருந்து வரும்போது என் பிள்ளைகளுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நமக்கு இங்கே எல்லாம் கிடைக்கிது, இப்போ அடிக்கடி போயிட்டு வரணும், அது பெருசாக தெரியல. முதல் தடவை வரும்போது இன்னமும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் அவனுங்களுக்கு வாங்கிட்டு வரணும். அதில் அவனுக்கு வாட்ச் தான் ரொம்ப பிடிச்சது. இப்போ வாட்ச், எனக்கு வாட்ச் வாங்கிட்டு வாங்கப்பா, வாட்ச் வாங்கிட்டு வா, வாட்ச் வாங்கிட்டு வாங்கப்பா. நான் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தேன், இப்போ வாட்ச்ப்பா. சரி, நான் அவனுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்தேன், அது வாங்கி, இப்போ வாட்ச்ப்பா. வாட்ச் வாட்சிட்டே இருக்கான, அழகான ஒரு ஷூ எடுத்து கொடுத்தேன், இப்பா வாட்ச்ப்பா. மனைவி சொன்னாங்க, அதை கேட்குறானே முதல்ல எடுத்து கொடுத்துருங்க. சரின்னு வாட்ச் எடுத்து கொடுத்தேன். அந்த வாட்ச் எப்படின்னா, அமுத்துனா டபக்கு மேலே திறந்துக்கும், உள்ளுக்குள்ளே நிறைய முட்டாய் இருக்கும். எடுத்து கொடுத்தேன், அவனுக்கு வந்ததே ஒரு சந்தோஷம். ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின் அழகான் வாட்சை கட்டிட்டு ஓடிட்டான். அதுக்கு மேல அந்த பாக்ஸ்ல அவனுக்குன்னு ஏகப்பட்டது இருக்குது. அவனுக்கு எதுல மட்டும் ஹெல்டப் ஆயிட்டான், வாட்ச்ல ஹெல்டப் ஆயிட்டான். டேய், இது பாருடா, அது பாருடா, திறக்க வேண்டியது ஒரு முட்டாய் எடுத்து வாயில போட வேண்டியது, முட்டாய் தீர்ற வரைக்கும் நடக்க வேண்டியது, திருப்பி நடக்க திறக்க வேண்டியது, ஒரு முட்டாய் எடுக்க வேண்டியது வாயில போட்டு முட்டாய் தீர்ற வரைக்கும் நடக்க வேண்டியது. நடக்கும் போதுல வாட்சை பாத்துக்கிறது, வாட்ச் இங்க பாக்குறது, இதை அமுத்தி பாக்குறது, லைட் அடிக்கிறது, கொயங் கொயங்கன்னு வரது பாக்கு. அவனுக்கு இதுதானே ஒழிய, அங்க அவனுக்கு ஷூ இருக்கு, பேண்ட் இருக்கு, ஜீன்ஸ் இருக்கு, டவல் இருக்கு, அது இது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுவுமே அவனுக்கு கண்ணோட்டமா இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அப்போ பாக்ஸ் திறந்து எடுத்தோன்னு, இது இருக்குதா, டே 3 மாசத்துக்கு முன்னாலேயே உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்டா,
மூணு மாசமா காமிக்கும் போதெல்லாம் உனக்கு தெரியல, இப்பதான் என்ன பண்ணுது இருக்குதா, வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வேற என்னமோ அவனுக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு, தப்புன்னு தூக்கிட்டு போயிட்டான், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு, ஹெல்டப் ஆயிடுச்சு. மம்மி எனக்கு ஒரு கேப் வாங்கிட்டாங்க பிடி பீரியட்ல வெயில் அடிக்குது. டேய் அப்பா அமெரிக்கன்ல வாங்கிட்டு வந்த கேப் இருக்கா, கேப் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, காமிங்க காமிங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படித்தான், ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே கர்த்தர் அடுத்தடுத்து வச்சிருக்கிறதுக்கு போகாம அதுலயே ஹெல்டப் ஆகி அதுலயே அவரை இரிட்டேட் பண்ணி சொல்றதை எதையும் செய்யாம சொல்றதை எதையும் கீழ்படியாம நமக்கு என்ன கிடைச்சதோ அதுல திருப்தி ஆகி கல்யாணத்தை கட்டுன உடனே இப்படி ஒரு புருஷனையே பார்த்ததில்லை, இப்படி ஒரு பொண்டாட்டியே பார்த்ததில்லைன்னு ஒரு வருஷமா கோயிலுக்கே வர்றதில்லை. இது ஒரு உதாரணம். இது போல நிறைய வீடு 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 காரு, கர்த்தர் காரை கொடுத்துருவார், எங்க ஞாயிற்றுக்கிழமை காணோம், அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன், எங்க காரில் வருவீங்கன்னு பாத்தீங்க, எங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன். என்னன்னா இந்த வாரம் மலம்ல, அடுத்த வாரம் ஊட்டி, அடுத்த வாரம் எங்கேயாவது, அடுத்த வாரம் எங்கேயாவது, அடுத்த வாரம் எங்கேயாவது, என்ன கார் கர்த்தர் கொடுத்துட்டார். இப்ப கொடுத்தது கர்த்தர், குடும்பமா ஆலயத்துக்கு வரணும், ஆனா இது என்ன பண்ணுது, கூட்டு சேர்த்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடமும் காலை கிளப்பிட்டு பறக்க வேண்டியது. கர்த்தர் சொல்றாரு, இந்த காரை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அதுக்குரிய ரேங்கையும் உனக்கு கொடுக்க போறேன், ஆனா காரோட நின்றுச்சு, வாட்சோட நின்று போனனால அடுத்தது என்ன இருக்குன்னு தெரியல. கர்த்தர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று அறியாமல் அநேகர் சின்ன சின்ன ஆசீர்வாதத்தில பின்வாங்கிட்டாங்க, சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை நின்னுட்டாங்க. கர்த்தர் சொல்றார், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை படிப்படியாய் ஆசீர்வதித்து உயர்த்த நான் வல்லவர், நீ மனிதர்களை பார்க்காதே, என்னுடைய துணையை பெற்றுக்கொள், ஏற்றுக்கொள், நான் என்றைக்கும் உனக்கு துணையாய் இருப்பேன் என்றார், பல அற்புதங்களை செய்வேன், பல ஆசீர்வாதங்களை உனக்கு கட்டளையிடுவேன், கரங்களை நல்ல தட்டு. அதே 41 அதிகாரத்தின் 10 வசனம், ஏசாயா 41:10, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வசந்த மறுபடி வாசிங்க, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கவனிங்க, சில காரியங்களை இந்த வார்த்தையிலே முகமுகமாய் தேவன் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். இரண்டாவதாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி மறுபடியும் வாசிக்கிறீங்களா, மற்றவங்களை இங்கே கவனிங்க, மற்றவங்களை இங்கே கவனிங்க, என்னது, நீ பயப்படாதே, பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாதே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீ பயப்படாதே, சொல்லுங்க ரெண்டு மூணு பேருக்கு சொல்லுங்க, நீ பயப்படாதே, வாசனை வந்தால் வந்துட்டு போகுது, நீங்கள் நான் சொல்றது மட்டும் சொல்லுங்க, நீ பயப்படாதே. ஆ அடுத்தது, நான் உன்னுடனே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, திகையாதே, திகையாதே, கர்த்தர் உன் தேவன், கர்த்தர் உன் தேவன் சொல்லாம இருக்கீங்களே சில பேரு, நான் உன்னை பலப்படுத்தி, முதலாவது இந்த காலையிலே கர்த்தர் துணையா இருக்கிறவர், பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை என்ன செய்து பலப்படுத்தி, இன்னைக்கு பலவீனமா, ஒருவேளை மனதின் பலவீனம், சரீர பலவீனமா யாராவது வந்திருந்தீங்கன்னா, இன்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்தி, கரங்களை நான் தட்டி, எனக்கு அந்த பலன் தாங்க கர்த்தாவே, எனக்கு அந்த பலன் தாங்க, எனக்கு அந்த பலன் தாங்க, எனக்கு 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 அந்த பலன் தாங்க, எனக்கு அந்த பலன் தாங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணினா உனக்கு உதவி செய்து வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பலப்படுத்துகிறார், உதவி செய்கிறார், தாங்குகிறார். ஒரு மூணு அல்லேலூயா சொல்லாமா, மூணு அல்லேலூயா சொல்லாமா, ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை சொல்றாரு, அதுக்கு பின்னால் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, 11 வாசிங்க, இதோ
உன் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். எத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம், நான் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன், எனக்கு எந்த எதிர்ப்புமே இருக்காது. இல்ல இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். ஆபிரகாமுக்கு எதிர்ப்பு இருந்தது, ஈசாக்குக்கு எதிரிகள் இருந்தார், யாக்கோபுக்கு போராட்டங்கள் இருந்தது, யோசேப்பு கடும் எதிரிகள் இருந்தார், மோசேயே உள்ளேயே இருந்தவங்க எதிர்த்தார், எலியாவுக்கு எதிர்ப்புகள் இருந்தது, தானியேலுக்கு எதிர்ப்புகள் இருந்தது, பவுல் அப்போஸ்தலனுக்கு எதிர்ப்பு இருந்தது, பேதுருவை கடுமையாக எதிர்த்தார். ஏன்? நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கே எதிரிகள் இருந்தார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை பார்த்து பயப்படாத. அந்த எதிர்ப்புகள் வரும்போது உனக்கு ஒரு எண்ணம் வேணும், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யுத்தம் பண்ண வந்தாலும், பொறாமையில வந்தாலும், உனக்கு விரோதமாய் வந்தாலும், தூஷணம் பண்ண வந்தாலும், உனக்கு விரோதமான பயங்கரமான காரியத்தோடு வந்தாலும், நீ அவர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உனக்கு துணை செய்கிற நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கை விடுவது இல்லை என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே, இரண்டாவது, முதலாவது உன்னை உருவாக்கினவர் சொல்லுகிறார் பயப்படாதே, இரண்டாவது உனக்கு உதவி செய்கிறவர் சொல்லுகிறார் பயப்படாதே. கரங்களை நல்ல தட்டி கிரியேட்டர், நம்ம கிரியேட்டர் சொல்லிட்டாரு, உனக்கு கவலைப்படாதபா, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன். நம்ம ஹெல்பர் சொல்லிட்டாரு, நமக்கு உதவி செய்கிறவரே அவர் தான், உனக்கு கவலைப்படாத, நான் தான் உனக்கு உதவி செய்ய போறேன். இவங்க எல்லாம் எழும்புவாங்க, பூமியில் உள்ளவனிலும் உங்களில் உள்ளவர் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். உங்க பக்கத்தில் இருக்க உங்களுக்கு பார்த்து மிரட்டின, திட்டின, உருட்டின, அரட்டின உங்க உறவினர்களா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், உங்க உங்க தேச மக்களா இருக்கலாம், உங்க இன மக்களா இருக்கலாம், கட்சிக்காரங்களா இருக்கலாம், அரசியல் தலைவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட். ஏன்னா அவர்களை விட உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், அவர்களோடு இருப்பவனை விட நம்மோடு இருப்பவர் பெரியவர், 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 பெரிய அவர் பலன் தருவார், உதவி செய்வார். இது வரைக்கும் எதிர்த்தவங்க கொக்கரிச்சாங்க. அந்த அடுத்த வசனம் சொல்லுது, ஏன் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன்னா, அங்கே எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க? அந்த 11 வசனத்தில் வாசிக்கும் போது உன்மேல், இப்ப கவனிங்க, இங்கெல்லாம் கவனிங்க, உன்மேல் எப்படி இருக்கிறாங்க? எத்தனை பேர் இந்த பாதையில வந்துட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்னும் இல்லை, பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு பிசினஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ரெண்டு கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்துட்டாங்க, ரெண்டு பார்ட்டி உங்ககிட்ட வந்துட்டாங்க, எத்தனை எரிச்சலின் ஆவி உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. நீங்க செஞ்சது நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்லிட்டாங்க, மேனேஜர் கூப்பிட்டு அப்ரிசியேட் பண்ணிட்டாரு, உங்களை சூழ எரிச்சல் உள்ளவர்கள் எத்தனை பேர். நீங்க நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் பீரோ வாங்கிட்டீங்க, உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன உறவினர்கள் வீட்டில் அது இல்லை, எரிச்சல் உள்ளவர்கள் எத்தனை பேர் உங்கள் மேல் எரிச்சல் உள்ளவர்கள். இரண்டாவது, அவங்க வெட்கி போவாங்க. அடுத்தது, என்ன பண்றாங்களா? வழக்காடுகிறவர்கள் நாசமாவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். இவ்வளவு நாள் அவங்ககிட்ட போராடிட்டே இருக்காங்கல்ல, அவங்களை இழுத்து 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 செங்கடல் வரைக்கும் கொண்டு வந்துட்டார், செங்கடல் வரைக்கும் போராட்டம். இந்த செங்கடல் கிட்ட டக்குன்னு உங்களுக்கு ஒரு பாதையை திறப்பாரு, நீங்க நடப்பீங்க, உங்களை போராட்ட உங்களுக்கு உபத்திரவப்பட்ட அவனும் நடந்து வருவான், அங்க கர்த்தர் அவன் அடிப்பாரு, இனி இந்த எகிப்தியனை நீங்கள் காண்பது இல்லை. எது வரைக்கும் போராட்டம்? செங்கடலுக்கு வரும் வரைக்கும் போராட்டம். அவங்களை போராடிட்டே இருப்பாங்க, இனி தேடி பாருங்க, அவங்களை பார்க்கவே மாட்டீங்க. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர், உன்னோட யுத்தம் பண்ணினாங்கல்ல, அவன் ஏன் தான் உங்க கூட சண்டைக்கு வந்தானோ தெரியல. இது வரைக்கும் மத்தவங்க கிட்ட சண்டைக்கு போனான், நின்னான், உங்ககிட்ட வந்துட்டான் பாத்தீங்களா, இனி மண்ணை கவ்வும் நேரம் வந்து விட்டது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன ஆவாங்க? இல் பொருள் ஆவார்கள். பக்கத்துக்கு உங்களை கைப்பிடிச்சுருங்க. உங்கள் எதிரிகள் இல் பொருள் ஆவார்கள். உங்கள் எதிரிகள் இல் பொருள் ஆவார்கள். சொல்லுங்க, உங்க எதிரிகள் இல் பொருள் ஆவார்கள். உங்கள் எதிரிகள் இல் பொருள் ஆவார்கள். காரணம், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, உங்களை நிலைநிறுத்தி, உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி, உங்களோடு கூட நின்று உங்களுக்கு துணை செய்கிறபடியால் உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கம் முடுத்தப்படும். உங்க மீதிலே கிரீடம் பூக்கும். நல்ல கரங்களை தட்டி அந்த 41 அதிகாரத்தின் 10 வசனத்தை வாசிக்கும் போது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, உன் தேவன் பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், தாங்குவேன், பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன், தாங்குவேன். என்ன பண்ணிட்டாரு? இப்போ என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? பலப்படுத்திட்டார். ரெண்டாவது உதவி செய்யறார். மூணாவது தாங்குகிறார். இனி வேறதா நமக்கு வேணுமா? வேறதா வேணுமா? 4 வரைக்கும் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். இந்த 5 மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்திட்டேன். Take it, take it, take it, take it, take it, take it. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். I have strengthened you. Take it, take it, take it, take it. எங்கெங்க பலன் வேணும், எந்தெந்த ஏரியால you need strength, take it. It has been granted. God says, I have strengthened you and I will strengthen you. உன்னை பலப்படுத்துவேன். ரெண்டாவது சகாயம் பண்ணுவேன். I will help you. உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். எங்க ஆபீஸ்ல உனக்கு உதவி வேணுமா? நீ எதிர்பார்த்தது இன்னும் வரலையா? உனக்கு நீ இப்ப போட்ட பெட்டிஷனுக்கு இன்னும் பதில் வரலையா? நீ கேட்ட, நீ அனுப்பின உன்னுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரலையா? நீ கேட்ட காரியம், நீ அப்ளை பண்ண லோன்ல, நீ எதிர்பார்த்த காரியத்துல, வாக்குத்தத்தை வைத்து ஜெபித்த காரியத்துல இன்னும் உனக்கு உதவி வரலையா? இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணிவிட்டேன். இதோ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். டேக் இட். எங்கெங்க இருந்து வாசல் திறக்கணும், எங்கெங்க மனுஷ சகாயம் உண்டாகணும், எங்க கர்த்தர் கிருபை வரணும், எந்த வாசல் திறக்கப்படணும், டேக் இட். எந்த மனுஷன் பணம் கொடுக்கணுமோ வரும், வரும், வரும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. It will come. அது வந்தே தீர வேண்டும். ஏனென்றால் எனக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். He is my helper. அவர் எனக்கு உதவி பண்ணிட்டார், உதவி பண்ணும்படி என் கூட வந்துட்டார், எனக்கு துணை செய்கிறார், எனக்கு உதவி பண்ணும்படியான ஒரு துணையை செய்கிறார். ஒரு அல்லேலூயா. 41:14 வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க, இதுல ஒரு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அந்த வசனத்தை வாசிங்க தெளிவா. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இது ஒரு பூச்சி, இது ஒரு சிறு கூட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு பூச்சி. மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ண நீ ஒரு பூச்சி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு பூச்சி. மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ண நீ ஒரு பூச்சி. நீ ஒரு சின்ன கூட்டம். சொல்லுங்க, நீ ஒரு சின்ன கூட்டம். ட்ரினிட்டி, நீ ஒரு சின்ன கூட்டம். கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய ஸ்டாண்டிங் சர்ச்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா நீ ஒரு சின்ன கூட்டம். இந்த சின்ன கூட்டத்தை பார்த்துதான், பூச்சியை பார்த்துதான் இன்னைக்கு கர்த்தர் நேரா முகமுகமா பேசிட்டு இருக்காருன்னு விசுவாசிங்க. நான் மாத்திரம் அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். பெருங்கூட்டத்துக்கு போல ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீ பூச்சி தான்ப்பா, நீ ஒரு சின்ன கூட்டம் தான். ஆனா உனக்கு நான் சொல்றேன், கேக்குறியா? உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கேக்குறியா? என்ன காரியம் தெரியுமா? பயப்படாதே, அதாங்க முக்கியம். கைப்பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துக்கு உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க. சும்மா பயந்து 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 சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க, பயப்படாதீங்க. சும்மா பயப்படாதீங்க. சும்மா எப்ப பார்த்தால் பயந்து 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 அவர் துணை இருக்கிறாரு. சும்மா நம்ம லாங்குவேஜ் அப்படிதானே, சும்மா என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க.
நீ யார் தெரியுமா? சின்ன கூட்டம். ஆங்கிலத்தில் சொல்லுது வேர்ம். வேர்ம், வேர்ம்னா என்ன? புழு. பூச்சிக்காவது ரெக்கை இருக்கும், பறக்கும். வேர்ம் புழுவுக்கு ரெக்கை இருக்காது, பூச்சிக்காவது ஒரு சின்ன கொடுக்கு இருக்கும், கடிக்கும். புழுவுக்கு பல்லே இருக்காது, தெரியுமா அது உங்களுக்கு? சொல்றாரு யாக்கோபு என்னும் சிறு பூச்சி. இங்கிலீஷ்ல வேர்ம் புழுவே, பூச்சியே புழுவே, ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே எடுத்துக்கலாம். பூச்சின்னா சின்னது, புழு சின்னது, அப்படியே ஊறி 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 போவோம். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு 15. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய், அதை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். அனுபவத்துக்குள்ளே துணை நிற்கிறவர் கொண்டு வருகிறார். நீ ஒரு பூச்சி, நீ ஒரு புழு. ஓ, உன்னால பறக்க முடியல, எல்லாம் மிதிச்சிருவாங்களோன்னு பயம். நீ ஒரு புழு, கடிக்க கூட உனக்கு பல்லு இல்ல. இந்த மலையை எப்படி தாண்டுவேன்? மலையை தாண்டறதுக்குள்ள வெயில செத்துருவேன். எவ்வளவு காலம் ஆகும்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மலையை நொறுக்கி போட்டு அதை தூளாக்கி நீயோ கர்த்தருக்குள் களி கூறும்படி உன்னை கர்த்தர் உயர்த்துவேன் என்று இந்த காலையிலே, இந்த ஆராதனையிலே, இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ ஒரு பூச்சிதான், உன் குடும்பம் ஒரு புழுதான், உன்னுடைய வசதி ஒரு பூச்சியின் வசதிதான், ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இதோ இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உறவினர்களை காட்டிலும் நீ ஒரு பூச்சி. உனக்கு அறிந்த உன் இனஜன மக்கள் நடுவில் நீ ஒரு புழு, பல்லு கூட இல்லாத புழு. நீ என்ன தெரியுமா பண்ண போற? கர்த்தர் உன்னை பல்லுள்ள இயந்திரமாக்க போகிறார், கூர்மையான பல்லுள்ள இயந்திரமாக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம். He is going to transform you. He is a great creator. He is a great helper. He is a great transformer. உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறார். எங்க இருந்து? பல்லில்லாத புழுவில் இருந்து பற்களுள்ள இயந்திரமாக்கும்படி உன்னை கர்த்தர் ஒரே டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரே மறுரூபம், ஒரே மாற்றம். இந்த நாளிலே பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் பற்களுள்ள இயந்திரமாக மாற்ற என் கர்த்தர் துணை நின்று கொண்டிருக்கிறார். ஓ, துணை நின்று கொண்டிருக்கிறார். ஒரு புழு இந்த மலைக்கு இந்த பக்கத்துல பாக்குது, இவ்வளோ பெரிய மலை எப்படி தாண்டது? மேலே ஏறுனா காக்கா தூக்கிட்டு போயிருமே, குருவி தூக்கிட்டு போயிருமே, கழுகு தூக்கிட்டு போயிருமே, நான் அக்கறைக்கு போவேனா? இந்த மலையில எப்படி கடிச்சு கொடைவேன்? ஒன்றும் பண்ண முடியாதே, இப்படிதான் பண்ணுவனோ எனக்கு தெரியலையே, எனக்கு முன்னால் இருக்க பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னும் போதுதான் உன் அருகில் வந்து நின்ற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், புழுவே பூச்சியே நீ எந்திரி, உன்னை என்ன தெரியுமா மாற்ற போறேன்? புதிய பற்களுள்ள இயந்திரமாக கரங்களை தட்டி, புதிய பற்களுள்ள இயந்திரமாக. நீ நினைக்கிற நீ ஊர்ந்து 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 மலையை தாண்டணும்னு, ஆனா நான் உன்னை என்ன தெரியுமா செய்ய போறேன்? உன்னை பற்களுள்ள இயந்திரமாக போறேன். நீ எந்திரிச்சு மலையை அடிச்சு, அதை உடைச்சு, அதை பொடியாக்கி, அதை தூற்றி போட்டு, அதை காற்றிலே பறக்கடித்து நீ அதுக்குள்ளே நடந்து வருவாய். உன்னை புழுவாய் பார்த்தவர்கள், உன்னை பூச்சியாய் பார்த்தவர்கள், படிப்பறிவு இல்லாமல் பார்த்தவர்கள், வசதி இல்லாம பார்த்தவங்க, சைக்கிள் போக வழி இல்லாம பார்த்தவங்க, வீட்டு வாடகை கொடுக்க முடியாம பார்த்தவங்க இன்னைக்கு பார்க்க போறாங்க. நீ பற்கள் உள்ள இயந்திரமாக நடந்து, நீ கார்ல வந்து நல்ல புது டிரஸ் போட்டு இறங்கும் போது, நீ நல்ல நல்ல டிரஸ் பண்ணிட்டு உன் குடும்பமாய் வந்து இறங்கும் போது, நல்ல பிசினஸோட நல்ல வருமானத்தோட வந்து இறங்கும் போது, இவனா இந்த தாவீதா என்று கேட்பாங்க. தகப்பனால் தாயால் புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட மெய்ப்பெண் தாவீது கோலியாத்தை அடித்த உடனே சவுல் கொன்றது
பதினாயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று இந்த தாவீதா என்று கண் பிதுக்க பார்த்தவர்கள் உன்னை பார்க்க போறாங்க. இந்த பூச்சியா இந்த புழுவா? திருத்துவ ஜப வீட்டுக்கு போகும்போது இது பூச்சியா போச்சு இது புழுவா போனது. இப்பொழுதோ மலைகளை தகர்த்து எரிகிற, மலைகளை உடைத்து எரிகிற, அவைகளை குன்றுகளை தகர்த்து எரிகிற, அவைகளை தூள்கள் ஆக்குகிற, இப்பொழுது எழுந்து நிமிர்ந்து நடந்து வருகிறதே, கர்த்தருக்குள் களி கூர்ந்து நிற்கிறதே, யார் இவர், எப்படி நடந்தது? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இந்த புழுவுக்கு பூச்சிக்கு துணையாய் நின்றபடியினாலே இது நடந்தது. இது பயந்திருந்தது, இப்பொழுது கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? பயந்து போய் வந்த உங்களை இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கு களி கூற வைக்க போகிறார். There will be a great transformation in your life, in your business, in your family, in your workplace. He is a great transformer. நீ புழுவா வந்த, நீ பூச்சியா வந்த, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பற்கள் உள்ள யந்திரமா உன்னை மாத்திட்டார், உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார், மறுரூபமாக்கிட்டார். இப்போ நீ போகும்போது எப்படி தெரியுமா போக போற? கூணி குறுகி அப்படியே ஊர்ந்து, ஐயோ யாரா மிதிச்சிருவாங்களா, யாரா தள்ளிடுவாங்களா, எல்லாம் எட்டி வச்சிருவாங்களா, யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா, எதா காக்கா தூக்கிட்டு போயிருமா? அப்படியெல்லாம் இல்லை. நீ எப்படி தெரியுமா போற? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், எங்களை நடக்க பண்ணினாரோ. உங்க உறவினர்கள் நடுவில் நின்று நடக்க பண்ணுகிறவர், உங்க சொந்த பந்தத்தின் நடுவில், உங்க பிசினஸ் பண்ற இடத்துல, உங்க வேலை செய்யும் இடத்துல, உங்க பிள்ளைகள் இவ்வளவுதானா நினைச்சாங்கல்ல, அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு ஒரு பேர், உங்களுக்கு ஒரு புகழை கொண்டு வர உன் சந்ததி மேல, உன் சந்தானத்தின் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இந்த காலை வேளையில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சபையிலே தன் வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி ஆவியில் நிறைஞ்சு, கரங்களை தட்டி ஆவியில் நிறைஞ்சு. நீ ஒரு புழு, நீ ஒரு பூச்சி, ஆனா இவனா இவளா என்று கேட்கும்படி ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். ஃபியனா, பயப்படாதே, அவர் உனக்கு துணை நிற்கிறார், துணை நிற்கிறார், துணை நிற்கிறார். கொஞ்சம் காசு மட்டும் இன்னைக்கு இல்லைன்றதுனால பயந்து போனாயோ, கொஞ்சம் சுகம் மட்டும் இன்னைக்கு இல்லைன்றனால பயந்து போனாயோ, நீ எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு நடக்கலையேன்றதுனால பயந்து போனாயோ, உதவி செய்யறவன்றவங்க குறித்த நேரத்தில் கொடுக்கல, உதவி செய்யலைன்றனால அவ்வளோதான் நினச்சியா? ஆகாரே, உன் குழந்தை அவ்வளோதான் நீ நினைக்கிறியா? உன் குழந்தை அவ்வளோதான் நினைக்கிறியா? இவ்வளவுதானோ விசுவாசம்? உன் குழந்தைய போட்டுட்டு ஐயோ குழந்தை சாகிறத பார்க்க மாட்டேன்னு ஓடினியே, இவ்வளவுதானா? உன்னை அழைச்சி உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, உனக்கு சில வார்த்தைகள்லாம் கொடுத்து, உன்னை பலப்படுத்தி உனக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த சின்ன பிரச்சனையை பார்த்து அவ்வளவுதான் நான் இருக்கலாமா, போயிடலாமா, நிக்கலாமா, செத்துடலாமா, நான் இன்னும் உயிரோடு இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டு நீ வந்திருக்கிறாயா? ஆகாரே, ரெண்டு வசனத்தை வாசியாமேன்னு போடலாம். ஒன்று யாத்ராகமம் ஆதி ஆகமம் 16:10-11, அடுத்தவங்க 21:17, ஆதி ஆகமம் 16:10-11. கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாத. என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை, எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையினால் பிடித்து, அவனை உன் கையினால் பிடித்துக்கொண்டு மேல் விசுவாசம் இல்லாமல் போயிற்றோ,
உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னேனே, என் வாக்கு தத்தத்தின் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிற்றோ. Do you know I am a great answerer of prayers? Do you know that I am a great answerer of prayers? Do you know I am prayer hearing God and I do answer prayer? Where's your faith? உன் விசுவாசம் எங்கே? If I say something, I will do it. And I'll make sure to do it. And I'll prepare the way to do it. Maybe it's amazing in your sight. But the God who I promise to you will never change. Fear not. Fear not. பயப்படாத. உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை. உனக்கு சொன்னதை நிறைவேறும் அளவுக்கும் உனக்கு எதுவும் சம்பவிப்பதும் இல்லைன்னு விசுவாசிங்கன்னா மாத்திரம். உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை உன் கையில பிடித்து இந்த முதல் தேதி நீ நட. உனக்கு நான் சொன்ன உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன் எல்லைக்குள் சமாதானம் உண்டாயிருக்கும், இனி என்னெல்லாமாக நான் உனக்கு துணையாயிருப்பேன், வானத்தின் ஆசீர்வாதம் பூமியின் ஆழத்தின் ஆசீர்வாதம் உனக்கு தருவேன்னு சொன்ன, சொன்னதை செய்ய உனக்கு நான் இப்ப துணையாவும் வந்திருக்கிறேன். என் மேல நம்பிக்கை விசுவாசமா இருந்தால் அது உனக்கு நடக்கும். நீ வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறாய், நான் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை உன்னை கொண்டு துவங்க விரும்புகிறேன். எடு சொன்ன வாக்கு தத்தத்தை கையில பிடி, நட. நீ நட. நடக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதம், நடக்கும் ஒவ்வொரு பாதையும் அற்புதம், நடக்கும் ஒவ்வொரு வருடமும் அற்புதம். ஒவ்வொரு நாளும் துணை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ ஜீசஸ், ஜீசஸ், a great prayer answering God, a great answerer is right now here. He had come down with his power to answer you. நீ அந்தரங்கத்தில் கூப்பிட்டு இருக்கலாம், வெளியரங்கத்தில் கூப்பிட்டு இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் கதறி இருக்கலாம், வனாந்திரம் இங்க என் சத்தத்தை யாருமே கேட்க முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். யாரும் கேட்க முடியாத இடத்தில் நீ போட்ட சத்தம் பரலோக சிங்காசனத்தை அசைத்து விட்டது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னால நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறபடியினாலே நீ உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. எந்த மூலையில இருந்து கத்தினாலும் அவர் உன் சத்தத்தை இன்றைக்கு கேட்டு உனக்கு சொல்லுகிறார், போ, நீ நடந்து போ, வாக்கு தத்தத்தை கையில பிடித்து கொண்டு போ, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. நமக்கு துணையா இருக்கிறவர் அதை செய்ய போகிறார். முழங்கால் படிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த கவி தெரியுமா, எல்லாமே முடிந்தது என்று கவி தெரியுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் பையன் செத்துற போறான், இனி எனக்கு வாழ்வு இல்லை, இனி எனக்கு உயர்வு இல்லை, நானும் வனாந்திரத்தில் அனாதையாய் ஒரு அனாதை பிணமா. Walk with him. Take him to your home. What did I say? I will fulfill it. Naan sonnadai naan seidhu mudippen. Jesus. Ellame mudindadhen enai paathu niyum elumbuvadhe endru solli முடிந்த என்னை
கொடுங்க. எனக்கு துணை செய்கிற நீங்க மட்டும் நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா? எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நீங்களும் சொன்னீங்களா? இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை கேட்டு உனக்கு சகாயம் பண்ண வனாந்தரத்தில் உன் ஜெபத்தை கேட்ட நான் இறங்கி வந்திருக்கிறேன். உன்னை உண்டாக்கினவர், உனக்கு துணை நிற்கிறவர், உன் சத்தத்தை கேட்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இங்க இருந்து போகும்போது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பின்வாங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை திடப்படுத்திக்கொள், எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். கரங்களை தட்டி பரலோக தேவனே, நல்ல நாளிலே என்னையும் எங்களையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். வாக்கு தத்தத்தின் தேவன், வாக்கு தத்தத்தின்படி எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து திருவிருந்த ஆராதனையை மிகுந்த ஜெயமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் அமர்ந்திருக்கலாம். இந்த வேளையில கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கக்கூடிய நேரம். நம்முடைய உற்சாகமான காணிக்கையை நாம் கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். காணிக்கை படைத்து முடித்த பிற்பாடு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நமக்காக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு திருவிருந்த ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். மறக்கப்படுவதில்லை, என்னால்
மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது வேரை பரவ செய்திடுவேன், நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உனது வேரை பரவ செய்திடுவேன், பூமியை நிரப்பிடுவார். உன் கூளை என்ன தக்கவன் யாருண்டு? என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே, நான் துணை நிற்கிறேன். கரங்களை தட்டி நான் படைத்த அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து பல மடங்காய் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக. சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அதோடு நம்ம திருவிருந்த ஆராதனைக்காக கடன் செல்லிருக்கிறோம். இன்னைக்குதான் முதல் முறையா ஆலயத்துக்கு வந்தன்ற யாராவது நியூ கமர்ஸ் யாராவது இருக்கீங்களா? புதுசா வந்தவங்க யாராவது இன்னைக்கு முதல் முறையா வந்தவங்க? இன்னைக்கு யாரும் இல்லை. நம் அறிந்த வண்ணம் வருகிற வாரம் நமக்கு பண்டிகை வாரம். அங்க ஒரு பிரதர் நிக்கிறாங்க, கரங்களை தட்டி அருமையான சகோதரனை வரவேற்கலாம். முடிஞ்ச உடனே அவரை எனக்கு தயவு செய்து அறிமுகப்படுத்தி சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்க. காட் பிளஸ் யூ. உட்காருங்க பிரதர். இந்த வாரம் நமக்கு பண்டிகையின் வாரம். நாளை முதல் சிறுவர் வேத பாட வகுப்பு மிகுந்த ஆசீர்வாதமாய் வருட வருடம் அது ஒரு கொண்டாட்டமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் நாளை முதல் சனிக்கிழமை வரைக்கும் அது நடைபெற இருக்கிறது. அதில் விசுவாசிகள் நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை வெளியூருக்கு எங்கேயும் அனுப்பிடாமல்
நீங்கள் அழைத்து கொண்டு வந்து அழைத்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். டென்ஷனான இடம் இருக்கும்னா தயவுசெய்து அங்கிருந்து மற்ற பிள்ளைகளை அழைச்சிட்டு வர வேண்டாம். உங்கள் பழக்க